மணத்தக்காளி கீரை பல அற்புத மருத்துவ குணம் கொண்ட கீரையாக வந்து இது வந்து இருக்குது. இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்பரஸ், அயன், கால்சியம், வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி மற்றும் தாதுக்கள் வந்து அதிக அளவில் வந்து இந்த கீரையில் வந்து இருக்குது. உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் அல்சர் நோயை வந்து குணப்படுத்தக்கூடியது, குடற்புண்களை குணப்படுத்தக்கூடியது, தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து நிறையவே இருக்குது. மலச்சிக்கலை வந்து சரி செய்யுது. இரத்த அழுத்தத்தின் அளவை வந்து குறைக்க இந்த மணத்தக்காளி கீரை பெரிதும் வந்து உதவி புரியுது. கல்லீரல் நோயை வந்து குணப்படுத்தி இரத்தத்துக்கு தேவையான சிவப்பணுக்களை வந்து உருவாக்குது. உடல் சூடு உள்ளவர்கள் மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு வந்து குறையும். கண் பார்வையின் சக்தியை வந்து அதிகரிக்குது. மணத்தக்காளி கீரையின் சாறு காய்ச்சல் காய்ச்சினால் ஏற்படக்கூடிய கை கால் வலிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பேராற்றலை பெற்றிருக்கு. மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயிலிருந்து குணமடையலாம். உடலில் ஏற்படக்கூடிய புண் மற்றும் கட்டிகளின் மேல் மணத்தக்காளி கீரையை மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி வர புண் மற்றும் கட்டிகள் சரியாகும். இப்படி அளவுக்கு அதிகமான மருத்துவ குணம் கொண்ட கீரையாக இந்த மணத்தக்காளி கீரை வந்து விளங்குது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம வந்து சாப்பிடணும்.